Surah School Guides 2023-24 edition. Call 812-420-1000 for school orders and specimen copies. கடந்த ஆண்டு பிப்ரவரியில் உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தின. உக்ரைனும் பதில் தாக்குதல் நடத்தியது. ஒன்றேகால் ஆண்டு ஆகிவிட்டது. போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. ஐரோப்பிய நாடுகள் பல உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் உள்ளன. இதனால் உக்ரைனின் எதிர்த்தாக்குதலை சமாளிப்பதில் ரஷ்யாவுக்கு சற்று சிரமம் ஏற்பட்டுள்ளது. ரஷ்ய ராணுவம் மட்டுமின்றி அந்நாட்டின் தனியார் ராணுவமான வாக்னர் படையும் உக்ரைனில் போர் புரிந்து வந்தது. வாக்னர் படை ரஷ்யாவின் துணை ராணுவ படை அந்தஸ்துடையது. இந்நிலையில் உக்ரைனில் சண்டையில் ஈடுபட்டுள்ள வாக்னர் படையை திரும்பப் பெறுவதாக சனிக்கிழமை காலை அந்த அமைப்பின் தலைவர் யோகினி பிரிகோஷின் அறிவித்தார். ரஷ்யாவுக்காக உக்ரைனில் சண்டை செய்யும் தங்களுக்கு ரஷ்ய ராணுவம் ஆயுதங்கள் வழங்காமல் தங்கள் மீதே தாக்குதல் நடத்துவதாக யோகினி பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இதன் காரணமாகத்தான் வாக்னர் படையை மாஸ்கோ திரும்பும்படி அவர் உத்தரவிட்டார். இது ஆட்சியை கைப்பற்றும் நோக்கமல்ல, எங்களை பாதுகாக்கும் நடவடிக்கை எனவும் யோகினி விளக்கமளித்திருந்தார். யோகினியின் திடீர் புரட்சியால் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அதிர்ச்சி அடைந்தார். இது ரஷ்யாவின் முதுகில் குத்தும் செயல் எனவும் புட்டின் கூறினார். வாக்னர் படையை அடக்கி ஒடுக்க ராணுவத்துக்கு உத்தரவிட்டார். ஆத்திரமடைந்த வாக்னர் படையினர் உக்ரைன் எல்லையிலிருந்து வெளியேறி ரஷ்யாவிற்குள் நுழைந்து வோரோனேஷ் எனும் நகரை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். அந்நகரில் உள்ள எரிவாயு சேமிப்பு கிடங்கில் குண்டு வீசி தாக்குதல் நடத்தினர். ரஸ்தோவ் நகரில் சனிக்கிழமை காலையில் நுழைந்த வாக்னர் படை மாஸ்கோ நோக்கி வேகமாக நகர்ந்தது. இதனால் ரஷ்யாவில் பதற்றம் ஏற்பட்டது. மாஸ்கோவில் போர் முழும் சூழல் ஏற்பட்டதால் மக்கள் அச்சத்தில் உறைந்து போயினர். மக்கள் வெளியே வர வேண்டாம் என ரஷ்ய ராணுவம் அறிவிப்பு வெளியிட்டதும் ரஷ்யாவில் பதற்றம் அதிகரித்தது. அடுத்தடுத்த பரபரப்பு திருப்பங்கள் அமெரிக்கா போன்ற நாடுகளால் உற்றுநோக்கப்பட்டது. ரஷ்யாவில் உள்நாட்டு போர் வெடிக்கும் நிலை உண்டானது. ரஷ்யாவின் தீவினைகளுக்கு இது ஒரு சரியான பாடம் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விமர்சித்தார். இந்த சூழலில்தான் ரஷ்யாவின் நட்பு நாடான பெலாரஸ் நாட்டின் அதிபர் அலெக்சாண்டர் தலையிட்டார். அவரது அறிவுறுத்தல் படி வாக்னர் படை மாஸ்கோவுக்குள் நுழைவதை கைவிட்டது என திடீரென யோகினி அறிவித்தார். சண்டையால் ஏற்படும் தேவையற்ற மரணங்களை தவிர்க்கவே இந்த முடிவை எடுத்ததாக யோகினி கூறினார். அதைத் தொடர்ந்து வாக்னர் படை பெலாரஸ் நாட்டை நோக்கி சென்றன. இதனால் ரஷ்யாவில் ஏற்பட்ட திடீர் பதற்றம் ஓய்ந்தது. மக்கள் தற்காலிகமாக நிம்மதி பெருமூச்சு விட்டனர். யோகினி மீதும் வாக்னர் படை வீரர்கள் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது என ரஷ்ய அரசு அறிவித்தது. யோகினி அதை நம்பவில்லை. வாக்னர் படை வீரர்களுடன் அவரும் பெலாரஸ் நோக்கி செல்கிறார். ஆனாலும் எந்த நேரத்திலும் ரஷ்யாவில் கலவரம் வெடிக்கும் சூழல் நிலவுகிறது. ரஷ்ய ராணுவம் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளது.